Let both grow together until the harvest. Matthew 13:30. அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று. ஆனால் அத்தீயோர் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். எசேக்கியல் 33:11. ஆங்கிலத்தில், ஐ டேக் நோ பிளஷர் இன் த டெத் ஆஃப் விக்கட் பீப்புள். ஐ ஓன்லி வாண்ட் தெம் டு டேர்ன் ஃப்ரம் தேர் விக்கட் வேஸ் ஸோ தே கேன் லீவ். அதைத்தான் நாம் இப்பொழுது, நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு அழைக்கிறார். வருந்தி சுமக்கின்ற பாவம் நம்மை கொடிய இருளில் தள்ளும். தீயவை தீவினை பயக்கும். ஆகவே இவைகளுக்கு நாம் மாற்று மருந்தாக தீயவைகளை வென்று நல்லவைகளை கொடுத்து நல்லவைகளுக்காக வாழ்தல் வேண்டும். அதற்கு ஆண்டவரை நம் உள்ளத்தில் தக்க வைக்க வேண்டும். ஆகவேதான் தமிழில் சொல்வது, நல்லோர் சொல் கேட்பதும் நன்றே, நல்லோரை காண்பதும் நன்றே. ஆக நல்லவைகளை பார்க்கும் பொழுது நல்லவைகள் நம் மனதில் ஏற்படும். என்ன சொல்லப்போனால், கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய அறையில் நல்ல குழந்தைகளுடைய படங்களை வைத்திருப்பார்கள். இந்த நல்ல குழந்தைகளை பார்க்க வேண்டும். குரங்க பார்க்கக்கூடாது. குரங்க பார்த்தா பிள்ளையும் குரங்கு மாதிரி தான் பிறக்கும். ஆகவே எதை பார்க்கிறோமோ அது நம்முடைய உள்ளத்தில், கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவை கூட அது ஆக்கிரமிக்கும். ஒரு முறை என்னிடம் ஒரு பிறந்த குழந்தையை ஒரு 10-15 நாள் கழித்து ஞானஸ்தானத்துக்கு தூக்கிட்டு வரத்துக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோன்னே என்கிட்ட தூக்கிட்டு வந்தாங்க. அந்த குழந்தை என்னை பார்த்த உடனே புன்முறுவல் பூர்த்தது. அவனே இந்த அம்மாக்கிட்ட சொன்னேம்மா, பரவாயில்லையே உன் குழந்தை தைரியமாக இருக்குது, வழக்கமாக என் தாடி மீசையெல்லாம் பார்த்து பயந்துட்டு மிரளும் கத்தும், ஆனால் இது சிரிக்குதே அப்படின்னு. இப்போ அந்த அம்மா சொன்னாங்க, கர்ப்பத்தில் இருக்கும்போதே இந்த குழந்தை, என் குழந்தை உங்களை பார்த்துருக்கிறது. அது எப்படிம்மா, நான் தான் தினமும் டிவியில் பூசை பார்ப்பனே, அப்போ டிவியில் பூசை பார்க்கும்போது என் குழந்தையும் தானே பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம். ஆகவே நீங்கள் பரிச்சயமானவர்களாக இருக்கிறீர்கள், அதான் சிரிக்கிறது என்று சொன்னார்கள். சற்று நகைப்பாக மிகைப்படுத்தி சொல்வது போல இருக்கும், ஆனால் உண்மை அதுதான். எதை நாம் கேட்கிறோமோ, எதை நாம் உணர்கிறோமோ அதுவாக நாம் மாறுவோம். பீப்புள் ஆஃப் அவர் டைம் ஹாவ் பிகம் இன்சென்சிட்டிவ் டு த லாஸ்ட் திங்ஸ். பிளஸட் இப்பொழுது நம் போப்பாண்டவர் புனிதர் செயின்ட் போப் ஜான் பால் II, நம் காலத்து மக்கள் இறுதி காலத்தை பற்றி உணர்வின்றி உள்ளனர். நரகமா மோட்சமா பிறகு சம்பாவனையா அதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம், அது என்ன இருக்குதோ இல்லையோ யார் கண்டா என்கின்ற நிலையில் இருக்கின்றோம். கொஞ்சம் கூட ஒரு கவனமின்றி, ஒரு தயாரிப்பின்றி இருக்கின்றோம். அதைத்தான் இந்த அபரகாமடியில் லாசரும், அந்த நரகத்திலே பணக்காரனும் இருக்கின்ற ஓமையில் என்ன சொல்லப்படுகிறது, நீ அங்கே ஐயோ தயவுசெய்து யாராவது இங்கிருந்து போங்களேன், போய் இதை பற்றி சொல்லுங்களேன், என்னுடைய சகோதரர்கள் இன்னும் அங்கே இருக்கிறார்கள், இப்படி உதாசீனமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், அங்கு போய் அவர்களை எச்சரியுங்கள். அப்பொழுது சொல்லுவார்கள், அவர்களுக்கு மோயிசர் இருக்கிறார், தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அப்படி அல்ல அபிரகாமே, அவங்க சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க, ஒரு காதலை வாங்கி ஒரு காதலை விட்டுடுவாங்க. இங்கிருந்து நரகத்திலிருந்து மோட்சத்திலிருந்து யாராவது போனால் கேட்பார்கள். அப்போ அபிரகாம் என்ன சொல்வார், அவர்களுக்கு செவி சாய்க்காதவர்கள் இங்கிருந்து யார் போனாலும் செவி சாய்க்க மாட்டார்கள். நம் காலத்து மக்கள் இறுதி காலத்தை பற்றி உணர்வின்றி உள்ளனர். ப்ளூம் வேர் யூ ஆர் பிளான்டெட். இது ஒரு அருமையான ஒரு மொழி.
நட்ட இடத்தில் மலர. எந்த இடத்தில் இருக்கிறோமோ அங்கு நாம் நம் பணியை செய்ய வேண்டும். ஆகவே சில சமயத்தில் வீட்டில் இப்படி சொல்லுவாங்க மனைவிமார்கள், என்னை வந்து திருச்சியில் பொண்ணு கேட்டாங்க கொடுக்கல, சென்னையில் பொண்ணு கேட்டாங்க கொடுக்கல, காஞ்சிபுரத்தில் பொண்ணு கேட்டாங்க கொடுக்கல, கடைசியில் உங்ககிட்ட வந்து வாக்கப்பட்டுக்கிட்டு கஷ்டப்படுறேன்னு, என் திருச்சியிலனா போவேன் என் திருச்சிக்கு. இப்படியாக புலம்புதல், இருக்கின்ற இடத்தில் இருக்கின்ற நிலையை ஏற்றுக்கொண்டு வாழ்தல், சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ளுதல். கடினமாக இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் இந்த பிரச்சனைகள் இல்லை என்றால் ஆண்டவருக்கு அர்ச்சனைகள் இல்லை என்று ஏற்கனவே பார்த்தோம். எனவே நட்ட இடத்திலே மலர என்று சொல்லும் பொழுது நாம் எத்தகைய கண்ணோட்டத்தில் நாம் இருப்பவைகளை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை நோக்க வேண்டும். When the boy said aloud, I love you, the echo replied, I love you. The story of the echo is the story of good and bad in life. நல்லவைகளை கொடுத்தால் நல்லவைகள் வரும். ஒரு மலையின் முன் நின்று சிறுவன் உன்னை நேசிக்கிறேன் என்றான், அதுவே எதிரொலிக்கும் எதிரொலியின் நிலைதான் வாழ்க்கையில் நிகழும் நன்மைக்கும் தீமைக்கும். நாம் நல்லது செய்தோம் என்றால் நல்லது நமக்கு வரும், தீயது செய்தால் தீவினை தான் வரும். தன்வினை தன்னை சுடும், ஊத்தாப்பம் வீட்டை சுடும் என்பது பட்டணத்தாருடைய மொழி. அது என்ன ஊத்தாப்பம் ஊட்டச் சுடும், அதில் ஒரு கதை இருக்குது. பட்டணத்தார் மீது பொறாமை கொண்டு அவரை சாகடிக்க வேண்டும் என்று அப்பத்தில் கொஞ்சம் பாஸ்பரஸ் என்ற விஷத்தை வச்சு கொடுக்குறாங்க, செத்தா அவர் வயிறு வெடித்து சாகட்டும் அப்படின்னு சொல்லி தீவினையோடு அவருக்கு இந்த ஆப்பம் கொடுக்கப்படுகிறது. இவருக்கு தெரியும் ஞான திருஷ்டினால் தனக்கு நஞ்சு வச்சு கொல்ல போகிறாங்க. அவர் என்ன பண்ணார், இந்த ஆப்பம் எனக்கு வேணாம் நீங்களே வச்சுங்கன்னு சொல்லி தூக்கி அவங்க கூரை வீட்டு மேலே போடுவார். என்ன ஆகும், வெயில் நேரத்தில் கூரை பற்றி கொண்டு எரிந்தது. அதான் அந்த கதை, தன்வினை தன்னை சுடும், ஊத்தாப்பம் வீட்டை சுடும் என்று. ஆகவே எந்த வகையில் நாம் நல்லதை நினைக்கிறோமோ, நல்லதை செய்கிறோமோ, நல்லதை சொல்லுகிறோமோ, அவை நமக்கு நல்லவைகளைத்தான் பயக்கும். உப்பும் தண்ணீரும் கலந்துதான் கடலாகிறது, இரவும் பகலும் சேர்ந்துதான் ஒரு நாளாகிறது, பயிரும் களையும் இருப்பதுதான் நிலமாகிறது, பள்ளமும் மேடும் சேர்ந்துதான் பாதையாகிறது, இன்பமும் துன்பமும் சேர்ந்துதான் வாழ்க்கையாகிறது, அவரவர் மனங்களையும் செயல்களையும் பொறுத்தே மகிழ்ச்சியும் அமைகிறது. செபிப்போம், முழந்தால் இருப்போம். Lord, may your word take deep root in my heart and that I may bear good fruit for your glory. May I hunger for your righteousness now that I may look forward to the day of judgment with joy rather than with dismay. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் எம் மனதில் ஆழமாய் வேரூன்றட்டும், அதனால் நல்ல பலனை உமது மகிமைக்கே தருவேனாக. என் தீர்வை நாளை கவலையோடு அல்லாது மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ளும் வகையில் உமது நீதி நேர்மையையும் நன்மைத்தனத்தையும் நாடுவேனாக. எல்லாம் வல்லவரே நல்லவரே, உமை போற்றுகிறோம் புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே, இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. இந்த தினத்தில் நல்லவைகளை நாங்கள் எண்ணவும், நல்லவைகளை சிந்திக்கவும், பேசவும், செயல்படவும் செய்திருவீராக. நீர் நன்மையானதை எமக்கு வாரி வழங்குகின்றீர். சென்ற இடமெல்லாம் நீர் நன்மை செய்து கொண்டே சென்றீர். உம்முடைய அருளை ஆசிரை பெறுகின்ற நாங்களும் இந்த நன்மைத்தனத்தில் இன்னும் வளர்வோமாக. இந்த நன்மைத்தனத்தை பிறருக்கும் பகிர்ந்து கொள்வோமாக. எங்களுடைய ஜெபங்களை கேட்டருளும், எங்கள் வேண்டுதல்களை கேட்டருளும். யாருக்காக நாங்கள் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்காகவும் செபிக்கின்றோம். குறிப்பாக வேதனையிலும் சோதனையிலும் வாழ்வோர், வருத்தத்திலும் துன்பத்திலும் உழல்வோர், ஆபத்துக்கள் விபத்துக்கள் மத்தியில் இருப்போர், பயணம் செய்வோர், இன்னும் பல வகையான பிரச்சனைகளின் மத்தியில் உழண்டு கொண்டிருப்போருக்கு தேவரீதாமே ஆறுதலும் தேறுதலும் தெம்பாகவும் உற்சாகமாகவும் இருந்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.